தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காது மறுவற்றியே. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் தூண்கள் அமைப்பு என்பது மிக மிக முக்கியம். தூண்கள் அமைப்பில் பல விதமான குற்றங்களை சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய மக்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுருவாங்க. இப்போ அதாவது என்ன சொல்லணும்னா, பக்கத்தில் இருக்கிற விஷயம் தெரியாது, தூரத்தில் இருக்கிற விஷயம் தான் தெரியும். இப்போ என்னவே எடுத்துக்கங்களேன், இப்போ வாஸ்து சொல்லக்கூடிய மனிதராக நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்வேன், ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய வாஸ்து நானும் அறிவில் என்னை தவிர ஒரு வேற ஆள் கிடையாதுன்னு என்னால் உறுதியாக அடித்து சொல்ல முடியும். இப்போ அந்தளவுக்கு அதில் விஷயம் நானும் புரிந்தவன். எந்த துறை எந்த விஷயத்தை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரு நாட்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இயற்கையாக ஒரு சென்னை வாஸ்துங்கிற ஒரு பெயரை நான் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். ஆல்ரெடி வந்து வேற ஒரு பெயரில் நான் வந்து வெப்சைட் வச்சுருந்தேன், இணையதளம் வச்சுருந்தேன், இரண்டு மூன்று சைட்டுகளை வச்சுருந்தேன். அதுக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து செலவு பண்ணி தான் அந்த வேலையை பண்ணியிருந்தேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த வெப்சைட் வந்து என்னிடத்தில் இல்லாமல் போகிறது. அப்போ போகும் பொழுது என்னுடைய குருநாதருக்கு குருநாதர் இருந்தவர் திரு ரவிசார் அவர்கள். அந்த ரவிசாரோட ஒரு புத்தகம் என்னுடைய கைக்கு கிடைக்கிறது. அவரோட அறிமுகத்தின் பெயரில் அந்த மாணவர் கையேடு அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு விஷயத்தை ஐயா வந்தவர் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு முடிவெடுக்கிறேன், பெங்களூர் இருக்கும்போது நான் ஒரு முடிவெடுக்கிறேன், அந்த முடிவின்படி ஒரு நான் கண்ணில் என்ன கண்ணில் படுக்கிறதோ அதன்படி முடிவெடுக்கிறேங்கிறேன். நான் வந்து இது நடந்தது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால். அப்போது அந்த முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவின்படி எனக்கு அந்த ஒரு நிறையா செலவு பண்ணி அது இல்லாமல் போகுது. அந்த சூழ்நிலையில் பணமும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். அந்த இடத்துல எனக்கு நான் என்னுடைய தாத்தா வந்து வணங்கிய அவர் வந்து இரவில் முருகப்பெருமானை நினைத்துப்படுத்தால் காலையில் வந்து கனவில் இரவில் கனவில் வந்து முருகப்பெருமான் சொல்வார்கள். ஊரில் இருக்கிறவங்க அவரிடம் வந்து ஒரு வாக்கு கேட்பது போல குறி கேட்பது போல கேட்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த நிகழும்படி அவருடைய அந்த ஒரு செயலை நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது வந்து நானாக எடுக்கிற விஷயம் கிடையாது. என்னுடைய தாத்தா அவரோட அந்த கொடுப்பனை அந்த 9 பாவங்கிற விஷயத்தை ஆக்டிவேட் செய்கிறது, 5 பாவத்தை ஆக்டிவேட் செய்கிற நிகழ்வு மூலமாக கர்மா பதிவின்படி அந்த மரபணுகள் விஷயத்தில் அவங்களோட முன்னோர்களோட ஜீன் அந்த அடிப்படையில் இந்த தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து 3-4 பேரன்கள் இருந்தாலும், ஆனால் வந்து நான் இந்த இடத்துல நான் அவருடைய பேரனாக அந்த இடத்துல வந்து பிரகடனப்படுத்தப்படுகிறேன் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அதே வகையில் நான் மேலிருந்து ஒரு ஆண்டவனை தரிசனம் செய்துட்டு வர்றேன். வரும்போது கண்ணில் என்ன படுகிறதோ அதை வந்து நம்ம அந்த பெயராக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வரும்பொழுது சென்னை கேட் கிச்சடி பொன்னியாரிச்சிங்கிற நேம் போர்டு என்னுடைய கண்ணில் படுகிறது. அதற்கு பிறகு அதை சென்னை வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நான் சென்னை வாஸ்துவாக அதை நம்ம அடையாளப்படுத்தப்படுகிறேன் அந்த பெயரில். அப்போ என் ஊருக்கெல்லாம் வந்து சென்னையாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் சென்னை தான், சிஹெச்சி என்என் ஐ சென்னை ஆண்டவர்ங்கிற பெயருக்காக. ஆனால் உலகத்திற்கு சிஹெச்சி என்என் ஏ சென்னை அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து முடிவு செய்கிறேன். அது இறைவனாக கொடுத்த விஷயம்தான். அந்த பெயரை வைத்த பிறகு நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கையாகவே எனக்கு தள்ளப்படுகின்றன. இப்போ தொடர்ந்து 5-6 இடங்களாக சென்னையில் வடக்கிலிருந்து வடக்கை வந்து காட்டுப்பள்ளியிலிருந்து தெற்க நீங்கள் மாமல்லபுரம் வரையிலும், மேற்காலம் நீங்கள் மறைமலை மேற்காலம் இந்த லைனில் ஒரு லைனில் எடுத்திங்கன்னா மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புதூர், நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த அச்சிற்பாக்கம் வரையணும், மேல்மருத்துவ தாண்டி அச்சிற்பாக்கம் வரையணும். ட்ராவல் பண்ணுற ஒரு மனிதராக மாறிவிடுகிறேன். ஒரு சந்து பந்துக்கள் எல்லாம் மெயின் சாலைகள் எல்லாமே எனக்கு அத்துப்படியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்த விஷயமாகத்தான் என்னால் பார்க்கப்படுகிறது. இப்போது இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறோம். அந்த முடிவை எடுக்கும் பொழுது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அதை வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்தால் போல் நம்ம வந்து மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தூண்கள் அப்படிங்கிற விஷயம். எல்லாமே நிகழ்வுகள் வந்து எல்லாமே தூண்கள் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பேசணும். இப்போ அந்த வகையில் தூண்கள் என்பது இருக்கிறத விட்டுட்டு இல்லாத பிடிக்கணும்னு சொல்ல இல்லைங்களா. அந்த வகையில் தூண்கள் அப்படிங்கிற விஷயம் எந்த கட்டிடத்திலையும் பிரம்மஸ்தானத்தில் வரக்கூடாது. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, வடகிழக்கில் வந்து ஒரு திறந்த வெளி அமைப்பு விடுவாங்க. அப்போ அது திறந்த வெளி அமைப்பாக விடும்போது வடகிழக்கு ஒரு கட்டான அமைப்பில் வந்துவிடும். அப்படி கட்டான அமைப்பில் வரும்பொழுது அந்த இடம் அந்த கட்டிடத்தில் உள்ள சேராத அமைப்பாக மாறிவிடும். இது சேராத அமைப்பாக மாறிவிடும். அப்படி மாறுகின்ற பொழுது அந்த இடம் வெட்டுப்பட்ட துண்டுப்பட்ட அமைப்பாக, ஈசானியம் துண்டுப்பட்ட அமைப்பாக அந்த தொழிற்சாலை விடும். அதற்கு நான் என்ன சொல்கிறேன்,
நீங்கள் சோர் வைக்காட்டு கூட பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு தூண் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அப்படி தூண்கள் வைக்கும் போது அந்த மிகப்பெரிய தொழிற்சாலை இன்னும் 25 அடிக்கு திருப்புகளாக வடக்கிலும் கிழக்கில் இருக்குது. அந்த இடத்துல கார்னர் அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும், தூண்களாக வேண்டாம், நீங்கள் ஒரு சுவர்களாக காட்டிக்கொள்ளுங்கள், வடக்கும் கிழக்கும் திறப்புகளாக வைத்துக் கொள்ளலாம்ங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை. இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், தூண் பெரிய தூணாக போடணும், பெரிய ஃபேக்ட்ரிங் எது, ஸ்பேன் வந்து 25 அடி 30 அடிக்கு வருகிறது, அப்போ தூண் வந்து 2 அடிக்கு 2 அடி தூண் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த செவர் என்ன அளவில் வைக்கிறீங்களோ 3/4 அடிக்கு 3/4 அடி இருந்தால் அந்த 3/4 அடி அமைப்பில் நீங்கள் 2 அடிக்கு கூட செவர் வைத்துக் கொள்ளுங்கள் தாராளமாகனு சொல்கிறேன். அப்போ இதுபோல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்ன சொல்ல வாஸ்து வராது. இப்போ தூண்களை இந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இரட்டைப்படையா ஒற்றைப்படையா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ரக்சரல் கணக்கு, பில்டிங் வாஸ்துக்கும் எண்ணிக்கைக்கும் சம்பந்தம் 100% கிடையாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.